கேரளாவில் பரவும் பறவை காய்ச்சலால் கோவை கேரளா எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளா மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் கோழி மற்றும் வாத்துகள் மர்ம முறையில் இருந்தது. இறந்த வாத்துக்களை சோதனையிட்ட போது அதற்கு பறவை காய்ச்சல் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் கேரளாவிலிருந்து தமிழகம் வரும் கோழி, வாத்துக்கள் மற்றும் அதன் முட்டை இறைச்சிகள் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் 6 மாவட்டங்களின் எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கோவை கேரளா எல்லையான வாளையாறு, வேளந்தாளம், ஆணைக்கட்டி, பொள்ளாச்சி, முத்துக்கவுண்டனூர், வடக்கு காடு, மீனாட்சிபுரம், செமனாம்பதி, கோபாலபுரம் உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் வாளையாறு எல்லையில் வரும் சரக்கு வாகனங்களில் சோதனை செய்து கிருமி நாசினி தெளித்து வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.